நாங்கள் இப்போ எங்கள் பெரியமா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். பெரியமாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பசங்க, அதாவது எனக்கு ரெண்டு அண்ணாங்க. அவங்க இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முருங்கை, பப்பாளி, கொத்தமல்லி, அப்புறம் தென்னை மரங்கள், இது எல்லாமே இருக்குது. இது போக கார் டீடைலிங் அப்படின்னு, அதாவது கார் வாஷ் ப்ளஸ் கார் இன்டீரியர் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஷாப் பேர் பார்த்துட்டிங்கன்னா பிரதர்ஸ் கார் கேர். நம்ம அண்ணா வீட்டில் கோழியெல்லாம் வளர்க்குறாங்க, சரி அதையெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பப்பாளி மரம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் ரெட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாற்று 15 ரூபாய்க்கு அப்படின்னு வாங்கினது. இந்த மரம் பார்த்துட்டிங்கன்னா 6 மாதம் ஆச்சு நெட்டி. இன்னொரு 1.5 மாதத்தில் இது பப்பாளி வந்து பழுத்துரும். இதோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் நல்லா காய் பிடிக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் அண்ணனுங்களோட தோட்டம். இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா முருங்கை வச்சுருக்கிறாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கர் வரும். இந்த சைடெலாம் பார்த்துட்டிங்கன்னா பப்பாளி நட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு 6 மாதம் ஆச்சு. அது போக அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது, அது ஒரு 2 ஏக்கருக்கு இருக்குது. இது அப்படியே இதுதான் எங்கள் அண்ணா மாடு பிடிச்சிட்டு போகிறாரு. டவுசர் ஓட்டிருக்காருன்னு தப்பா எடுத்துக்காது, நல்ல தொழிலதிபர். இங்கே இன்னொரு தொழிலதிபர் இருக்காரு. இங்கே நட்டுருக்கிறது எல்லாமே மர முருங்கை தான். மர முருங்கையில் பார்த்துட்டிங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று கரும்பு, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா கரும்பு வெரைட்டி. இது வந்து PAVM சொல்லப்படுற ரீசண்டாக வந்த ஒரு வெரைட்டி. இன்னொன்று வந்து வளையப்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த முருங்கையை நீங்கள் பார்க்கலாம். இந்த வளையப்பட்டி நட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ மரமாக இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கரும்பு அண்டு PAVM வந்து ரெண்டும் நட்டு 6 மாத காலம் ஆச்சு. ஈல்டு வந்து நல்லா வந்துட்டுருக்குது. இப்போதைக்கு ஒரு கிலோலாம் பார்த்துட்டிங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு. மழை காலத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா 200 ரூபா வரைக்கும் இதோட சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது நட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கேப்பாக இருக்கும். இது எதனால் கேப்பாக நட்டுருக்கு அப்படின்னா, இதெல்லாம் மரம் ஆகும்போது கிளைகளெல்லாம் டச் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த வளையப்பட்டியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நடும்போது நல்ல கேப்பாக இருந்தது. இப்போ கிளைகள்லாம் வந்ததுனால கேப் இல்லாத மாதிரி தெரியுது, நீங்களே பாருங்கள். ஸோ அதனால தான் நடும்போது நல்ல கேப்பாக நட சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு தண்ணி வந்து நிறையா செலவழிக்க தேவையே கிடையாது. இங்கே சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் தண்ணி திறந்துட்டா போதும், 1 மணி நேரம் திறந்துவிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இந்த மரத்தோட ஆயுட்காலம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்மளுக்கு ஈல்டு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க தான் இதை பராமரிச்சு வர்றாங்க. இது என்னோடய பெரியண்ணா, இது என்னோடய சின்னண்ணா. இந்த உழைப்புக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இங்கே மாடு ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்குறாங்க. முதல்ல நிறைய மாடு இருந்தது, பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால இப்போ 1 மாடு தான் இருக்குது. என்ன பழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா கொத்துமல்லி போட்டிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் போட்டிருக்குது. இது போட்டு 20 நாள் ஆன செடி. இதோட ஆயுட்காலம் பார்த்துட்டிங்கன்னா 60 நாளில் அறுவடை பண்ணிடலாம். ஒரு கட்டு பார்த்துட்டிங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்குது. இதுக்கு சொட்டு நீர் பாசனம் போடல, மேனுவலாக தான் தண்ணி திருப்பி விட்டுட்டுருக்குது. அண்டு முதலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளே இதை அறுவடை செஞ்சு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றுட்ருக்கணும். இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களே வந்து இதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் சேல் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மியாகுது. இதே தென்னந்தோப்பு, இது பார்த்துட்டிங்கன்னா சுமார் ஒரு ஏக்கருக்கு பக்கமாக போட்டிருக்குது. இந்த மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம் தான், ஹைப்ரிட் மரம் கிடையாது. ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு மரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட்டெல்லாம் ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் தான் காய் காய்க்கும். ஆனால் நாட்டு மரம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் வரைக்கும் காய் காய்க்கும். இதோட இடைவெளியெல்லாம் பாருங்கள், சுமார் ஒரு 22 அடினாச்சு இருக்கும். அப்போ தான் நல்லா காய் காய்க்குங்கிறக்காக ஒரு மரத்துக்கு மட்டும் நான் காமிக்கிறேன். நல்லா காய் பிடிச்சிருக்குது, இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா காய் காய்ச்சிட்ருக்குது அப்படின்னு. இங்கே ஒரு கருப்பராயர் கோயில் இருக்குது, வருஷம் வருஷம் இங்கே சாமி கும்பிடுவாங்க.
எல்லா தோட்டத்திலையும் பார்த்துருக்கீங்கன்னா கருப்பராயர் கோயில்னு ஒன்று இருக்கும். ஒய்ஃப் என்னமோ குளத்து மண் எடுக்கிறேன்ட்டு மம்முட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதை வீட்டில் டப்பில் எல்லாம் அந்த குளத்து மண் வச்சு அதில் மீன் விடுறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குது. டிராக்டரும் இருக்குது, உழுவுறக்கு அண்ட் இது டெய்லர் ஏதாச்சும் மண்ணெலாம் எடுக்கணும்னா அதுவும் இருக்குது. உழுவுறக்கு பார்த்துட்டிங்கன்னா இது ரொட்டாவெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மதிப்பு வந்து 100,000, கிட்டத்தட்ட 100,000 ரூபாய். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கலப்பையும் இருக்குது, அது அந்த சைடு இருக்குது. ஸோ உழுவுறக்கு இதே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டுக்குட்டி, ஒரு 4 ஆட்டுக்குட்டி இருக்குது.